பலத்திரங்களில் பயிரப்படுவதை பார்க்கிறோம். அதுபோன்று அந்த நாட்டிலே நாங்கள் உதவிக்காக செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாட்டு சபையின் அம்னஸ்டி அமைப்பு, அமைதிக்கான அமைப்பும் கூட அந்த நாட்டு பெண்களிடம் தவறான முறையில் நடந்து கொள்கிறார்கள், பாலியல் தொந்தரவுகளை கொடுக்கிறார்கள் என்பது பற்றிய கவலையான செய்திகளையும் நாம் பார்த்து அவர்களுக்காக சிரியாவில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக அல்லாஹ்வுடைய உதவியை வேண்டி ஐந்தாறு தொழுகைகளில் நாம் அவர்களுக்காக குனூத்து ஓதி வருகின்றோம். அங்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை நிறுத்த வேண்டும், ஐநா சபையை தலையிட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டங்களையும் நாம் அறிவித்திருக்கின்றோம். இன்றைய நம்முடைய ஊரிலே அசர் தொழுகைக்கு பிறகு அணிக்குள் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. இப்படிப்பட்ட கொடுமையான தாக்குதல்களுக்கு குழந்தைகளும் பெண்களும் பொதுமக்களும் உள்ளாவது இது மனதிற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி என்று சொன்னாலும், அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் இது போன்ற சோதனை இஸ்லாமியர்களுக்கு ஏன் ஏற்படுகிறது, இது போன்ற துன்பங்கள் நேராமல் இருப்பதற்காக அல்லாஹ் நமக்கு எவ்வாறு வழிகாட்டுகிறான் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு சிரியாவில் நடக்கக்கூடிய உள்நாட்டு போரை எடுத்துக்கொண்டு சொன்னால், இது உள்நாட்டு போர் என்று சொன்னாலும் இந்த உள்நாட்டு போரிலே பல நாடுகளுடைய பங்குகள் இருப்பதை பார்க்கிறோம். சிரியாவை ஆட்சி செய்யக்கூடிய சிறுபான்மை ஷியா பிரிவை சேர்ந்த பஷார் அல் அசத் என்பவர், இவர் அமெரிக்காவிற்கு எதிரானவர். சிரியாவிலே பெட்ரோலிய வளம் சவுதி அரேபியாவை போன்று அங்கும் நிறைந்து காணப்படுகிறது. இப்ப அமெரிக்கா என்ன செய்கிறது, இந்த சிரியாவை தனக்கு சாதகமான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சவுதியோடு இணைந்து சன்னி பிரிவை சார்ந்த கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடத் தொடங்குகிறது. இந்த பஷார் அல் அசத் என்பவன் என்ற கொடுங்கோலன், இவன் ஷியா பிரிவை சார்ந்தவனாக இருக்கின்ற காரணத்தினால் இவனுக்கு ஈரான் நாடு இவனுக்கு துணையாக ஆயுதங்களை கொடுக்கிறது. அதுபோன்று அமெரிக்காவிற்கு எதிராக தன்னுடைய தளத்தை சிரியாவில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பஷார் அல் அசத் என்பவன் ரஷ்யாவிற்கு சப்போர்ட்டாக இருக்கின்ற காரணத்தினால் ரஷ்யாவும் தன்னுடைய ஆயுதங்களை அரசாங்கத்திற்கு வழங்குகிறது. ஒருபுறம் அமெரிக்கா சவுதி போன்ற நாடுகள் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து இவர்களுக்கு எதிராக உதவி செய்கிறது. ரஷ்யா போன்ற நாடுகள், ரஷ்யா வடகொரியா போன்ற நாடுகள், ஈரான் போன்ற நாடுகள் பஷார் அல் அசத்திற்கு உதவி செய்து அவர்களும் ஆயுதங்களை கொடுத்து களத்தில் இறங்கி தாக்குதல் நடத்துகிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது ஆயிரக்கணக்கான குழந்தைகள், லட்சக்கணக்கான குழந்தைகள், அப்பாவி பெண்கள். உலகத்திலே ஜனநாயகம் பேசக்கூடிய எந்த ஒரு நாடுமே அங்கு மீறப்படக்கூடிய அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படுவதையும் பெண்கள் கொல்லப்படுவதையும் அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் தவிர, இது போன்ற தாக்குதல்களில் மக்கள் கொல்லப்படக்கூடாது, அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஐநா சபை உருவாக்கப்பட்டது. இந்த ஐநா சபையும் ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அவர்களுக்கு வீட்டோ பவர் இருக்கின்ற காரணத்தினால் ஐநா சபையும் எந்த ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய சமுதாயமாக நாம் இது போன்ற நேரங்கள், இது போன்ற சோதனைகள் ஏன் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்படுகிறது என்பதை குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்கிட்டவர்களாக தன்னுடைய மனைவி அன்னை ஸைலத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வருகிறார்கள். வந்து கூறுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வைதும் தில் அரப் மின் ஷர்ரின் கத் இக்தரப், நெருங்கிவிட்ட ஒரு அபாயத்தின் காரணமாக அரபுகளுக்கு நாசம்தான், அரபுகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ்வின் தூதர் பதவியவர்களாக சொல்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், தன்னுடைய கட்டை விரலையும் தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் ஒரு வளையம் போல் ஆக்கி எரஜூஜ் மஜூஜிற்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த தலைச்சுவர் இந்த அளவிற்கு அது உடைக்கப்பட்டு விட்டது, திறக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் தன்னுடைய கையை வளையம் போல் ஆக்கி காட்டுகிறார்கள். அப்பொழுது ஜைனோ கதியோதானவர் என்றார்கள், சூழல்லாம் சாலிகும், நம்மிலே நல்லவர்கள் இருக்கும் பொழுது
மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை போதிக்கக்கூடிய நல்ல மக்கள் இருக்கும் பொழுதும் நாம் அழிக்கப்படுவோமா? அறிவு என்று சொன்னால் நிலநடுக்கம் மூலமாக ஏற்படக்கூடிய அறிவுகள், வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய அறிவுகள், நோய்களால் ஏற்படக்கூடிய அறிவுகள், இது மட்டும் இறைவனுடைய சோதனை அல்ல. இது போன்று மிகப்பெரிய எதிரிகளை சாட்டி அல்லது நம்மையே ஒருவருக்கொருவர் பல பிரிவுகளாக ஆக்கி ஒருவருடைய கொடுமையை இன்னொருவர் சுவைக்க செய்வதும் அல்லாஹ்வுடைய சோதனை தான். அல்லாஹ் திருமறையில் கேட்கிறான், உங்களை இறைவன் பல பிரிவுகளாக ஆக்கி ஒருவருடைய கொடுமையை இன்னொருவரை அல்லாஹ் சுவைக்க செய்ய மாட்டார் என்று அச்சமிட்டு இருக்கிறீர்களா? அல்லாஹ் அப்படியும் சோதிப்பான். ஒன்றாக இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக அவர்களை பல பிரிவாக ஆக்கி அவர்களுக்குள்ளேயே பலவிதமான சோதனைகளை ஏற்படுத்துவான். அப்போது அன்னை செய்த பதிலாக கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நல்ல மக்கள் இருக்கும் பொழுதும் நாம் அழிக்கப்படுவோமா என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் இதா தஸ்ரல் ஹுலுஸ், ஆம், ஒரு சமூகத்திலே மானக்கேடான காரியங்கள் அதிகரிக்கும் பொழுது அங்கே நல்லடியார்கள் இருந்தாலும் நல்லவர்கள் இருந்தாலும் இது போன்ற அறிவுகள் அவர்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள். இந்த செய்தி அரபிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம். அந்த அபாயம் எதனால் ஏற்படுகிறது? அரபுகள் என்று நபிகள் நாயகம் சொல்வது அரபு பேசக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அல்ல, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களை தான் அல்லாஹ்வின் தூதர் அரபுகள் என்று சொல்லிக்காட்டுகிறார்கள். அப்ப இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு எப்பொழுது அவர்களுக்கு ஆபத்துகள், அபாயங்கள், சோதனைகள் ஏற்படுகிறது? எந்த சமூகத்திலே அசிங்கங்கள் நிலைவிரித்தாடுகிறதோ அப்பொழுது அங்கே நல்ல மக்கள் சொன்னாலும் சரி, அசிங்கங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடிய மக்கள் அதிகரித்துவிட்டால் அங்கே இறைவனுடைய சோதனை ஏற்படத்தான் செய்யும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த செய்தியின் மூலம் சொல்லிக் காட்டுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு இஸ்லாமிய சமுதாயம் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை நாம் கையாள வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இன்றைக்கு அரபு தேசங்கள் மட்டுமல்ல, நம்முடைய நாடுகளிலும் கூட அசிங்கங்கள், ஒழுங்கைக்கான காரியங்கள் நிகழ்த்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் திருமலை குரானிலே கூறுகின்றான், நல்ல காரியங்கள் நல்ல மக்கள் கூடியவை, நல்ல மக்கள் நல்ல காரியங்களை தான் செய்வார்கள். கெட்ட காரியங்கள் தீயவர்கள் தான் கெட்டவற்றை செய்வார்கள். அதுபோன்று தீயவர்கள் தான் கெட்ட காரியங்கள் தீயவர்கள் கூடியதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உண்மையான மூமின்கள் இது போன்ற தீய காரியங்களை விட்டு விலகியவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப இன்றைக்கு அரபு தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இஸ்லாமிய வாழக்கூடிய பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள், இஸ்லாம் இவற்றை மானக்கேடான காரியங்கள் என்று சொல்கிறதோ அவற்றை வெளிப்படையாக வெட்கமின்றி கூச்சமின்றி செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம். வீதிக்கு ஒரு பள்ளிவாசல் நிறைந்து காணப்படுகிறது பழையுள்ள நாடுகளிலே, ஆலயங்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். ஆனால் அந்த நாடுகளுடைய அனாச்சாரங்களை, அரசாங்கங்களுடைய தவறான போக்குகளை அந்த ஆலயங்களால் சுட்டிக்காட்ட முடிகிறதா? நிச்சயமாக இல்லை. நாங்கள் கூட பேசிக் கொள்வோம், உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தௌஹீத் பிரச்சாரத்திற்கு நம்முடைய இந்திய தாய் திருநாட்டை, அதிலும் குறிப்பாக தமிழகத்தை அல்லாஹ் களமாக ஆக்கியது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த எல்லா இடங்களிலும் மார்க்கத்தை பேசினாலே கருத்தை துண்டாடக்கூடிய நிலையிலே, மார்க்கத்தை விளங்கியவர்கள் ஆயுள்களை சிறையில் போட்டு தள்ளக்கூடிய ஒரு சூழலிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெள்ள தெளிவாக எடுத்து வைக்க வேண்டும், எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பது இது நமக்கு செய்த ஒரு மிகப்பெரிய கிருபை தான் என்று பேசிக்கொள்வோம். அப்ப அந்த மாதிரி இன்றைக்கு அனாச்சாரங்கள் இஸ்லாமியர்கள் மத்திய தலைவிரித்தாவதை பார்க்கிறோம். இது போன்ற நேரங்களிலே முஸ்லிம்களாகிய நாம் நம்ம ஊரையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய வேதனை நமக்கு ஏற்பட்டு விடாது, இது போன்ற சோதனைகள் நமக்கு ஏற்பட்டு விடாது என்று அச்சமத்தில் இருந்து விட முடியாது. நம்ம ஊர்களை பாருங்கள், இன்றைக்கு பள்ளிக்கூடம் நிறைவு வந்துவிட்டால், நிறைவு வருடம் வந்துவிட்டால் ஆண்டு விழாக்கள் என்ற பெயரிலே குழந்தைகளை அறைகளோடு ஆடைகளோடு ஆரம்பித்து அதை கண்டு ரசிக்கின்ற மக்களாக இஸ்லாமிய சமுதாயம் மாறி போயிருக்கிறதா இல்லையா? முஸ்லிம் கல்வி நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடியவர்களே, மார்க்கங்கள் தடுத்திருக்கிறது என்று அறிந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, இதுபோன்ற அனாச்சாரங்களை ஊக்குவிக்கிறாரா இல்லையா? தனியார் கல்வி நிறுவனங்கள் இதுபோன்ற கேவலங்களை தெருக்களில் வைத்து நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கிறாரா இல்லையா? நம்முடைய தாய்மார்கள் நாமும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பிள்ளைகளை நாம் அதை சேர்த்து விட்டு அந்த ஆடும் பொழுது அதை நாம்
அது ஒரு சமூகம், ஒரு இஸ்லாமிய சமூகம் இந்த அளவிற்கு ஒரு மாணக்கரான காரியங்களிலே, அசிங்கமான காரியங்களிலே தென்ன தெளிவாக ஈடுபடும் போது அல்லாஹ்வுடைய வேதனையை நாம் எப்படி அச்சமிட்டிருக்க முடியும்? அன்பிற்குரிய சகோதரிகளே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள், திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனத்தை கூறுகிறான், அலைக்கும் அன்புசக்கும் லா யலூருக்கும் மன் தல்ல இதா ஹதைதும், மக்களே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எவன் வழிகேட்டில் செய்கிறானோ அவன் நீங்கள் நேர்வழியில் இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான கேட்டையும் ஏற்படுத்தி விட முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது, படைத்த இறைவன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் நேர்மையில் இருந்தால் தீயவர்கள் உங்களுக்கு எந்த கேட்டையும் ஏற்படுத்த முடியாது என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். இந்த வசனத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டிவிட்டு, நாம் சரியான பாதையில் சென்றால் நமக்கு தீயவர்கள் கேள்வி விளைவிக்க முடியாது என்கின்ற இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அபூபக்கர் சித்திக் சொல்லி காட்டுகிறார்கள். சிலர் இருப்பார்கள், எந்த ஒரு அநியாயம் நடந்தாலும் அவற்றை நமக்கு சத்தியுடன் கட்டி கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அப்படி சொல்ல அப்படி இந்த வசனம் சொல்லவில்லை.
நமக்கு சக்தி இருந்தால் தீமையை தடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்துடைய கருத்து என்பதை அல்லாஹ்வின் தூதருடைய பொன்மொழியை சுட்டிக்காட்டி அபூபக்கர் சித்திக் அவர்கள் விளக்குகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் இறைவனுடைய சோதனைக்கு உள்ளாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம சக்தி கிடையாது கூட ஒன்று செய்ய முடியாது. சக்தி உள்ள விஷயங்களில் தடுக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு பண்பு. நம்ம சமூகத்தில் அந்த பண்பு இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படாது. அல்லாஹ்வின் தூதர் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான சமுதாயத்திற்கு தான் வழிகாட்டி இருக்கிறார். அடுத்து நாம் பார்க்கிறோம், பாக்கியம் எல்லா இடங்களிலிருந்தும் தாராளமாக அந்த ஊருக்கு ரிசுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஊர்ல எல்லாம் வளர்ந்துருக்கா? நம்ம ஊர்ல வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் நம்மள விளையக்கூடிய அரிசி போதுமானதா? நம்மள விளையக்கூடிய தேங்காய் போதுமா? ஒவ்வொரு நமக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாமே நம்ம ஊர்ல விளைஞ்சிருக்கா? மற்ற ஊர்களில் இருந்தால் எல்லா ஊர்களுக்கும் வருகிறது. நாமெல்லாம் பழையவள நாடுகளுக்கு சென்றால் பாலைவனத்துல என்னத்தை விளையும், பேச்சம்பளம் விளையும், எல்லா வகையான கனிவர்க்கங்கள் நாம பார்க்காத கனிவர்க்கங்கள் எல்லாம் பழையவள நாடுகளை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப எல்லா இடங்களும் பார்க்கிறோம், அங்க எந்த வளர்ச்சலும் கிடையாது. ஆனால் நம்ம விளைச்சல் உள்ள நாடுகளில் பார்க்காத கனிவர்க்கங்கள் எல்லாம், காய்கறிகள் எல்லாம், தானியங்கள் எல்லாம் வரைவுல நாடுகளை கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். அதான் சொல்கிறான், அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணமாக சொல்கிறான். அந்த ஊருக்குரிய வாழ்வாதாரங்கள் எல்லா பழங்களிலிருந்தும் தாராளமாக கிடைக்கிறது. ஆனால் அந்த ஊர்வாசிகள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள்முறைகளுக்கு நன்றி கட்ட மக்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தாராளமா தரும் பொழுது அல்லாஹ்வுடைய ஆலயங்களை பழங்கங்களால் நிரப்ப வேண்டாமா? மக்களுக்கு ஏழை பாதுகாவலுக்கு வாரி வாரி வளர்க்க வேண்டாமா? சொந்த பந்தங்களை கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டாமா? இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கொடுக்கக்கூடிய ரப்புக்கு நன்றி கேட்டு பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். செல்வங்களின் மூலம் செய்ய வேண்டிய நற்காரியங்களை மறக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருட்படைகளுக்கு நன்றி கேட்ட சமுதாயமாக திறந்தார்கள். அல்லாஹ் இவர்களுடைய இந்த நன்றி கட்ட தனத்தால் அவர்களுக்கு பசி பயத்தினுடைய ஆடையை அவர் அறிவித்தார். யோசிக்க வேண்டாமா? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சமூகத்திற்கு வாழ்வாதாரங்களை கொடுக்கிறார் சொன்னால் அந்த சமூகம் நன்றி செலுத்தக்கூடிய சமூகமா இருக்க வேண்டும். ஆனால் அசல் துணையை வாங்க சொல்ல படிக்கிற சுபான் அல்லாஹ், நம்ம ஊருக்கு இந்த சூழ்நிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாங்க சொல்லப்படுறது எல்லா ஊரும் அப்படியே என்ன செய்து விசத்தமா இருக்கு. தெரிந்த துணைக்கு போகக்கூடிய மக்களை பரபரப்பாக பார்க்க முடியவில்லை. மற்ற நேரங்களில் உள்ள பரபரப்பு, அசல் நேரங்களில் எல்லாம் நித்திய தூக்கம். சாப்பாடு என்ன, சினிமா என்ன, எந்த வீட்டை எவனாலும் கொண்டு அடிச்சுட்டு போனா கூட எனக்கு தெரியாத போடு வந்து பாருங்க. ஏதாவது ஒரு தெருவில் வந்து பாருங்க, மதிய நேரங்கள்ல எல்லா வீடுகளையும் டிவி ஓடிக்கொண்டு. அப்போ நம்ம சமூகம் நம்ம எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எல்லாமே நம்ம சாப்பிட்டு விட்டு தூங்கிருங்க. அல்லாவுடைய அருள் தூக்கம் என்பது அல்லாவுடைய அருள். நான் சொல்ல வருவது சமூகம் எங்கே நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? எல்லா வீடுகளையும் தொலைக்காட்சி பற்றி சுமூக துணைக்கு இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக தொழுகைக்கு வந்தால் பள்ளிவாசல் பத்துமா? வீதிக்கு 13 வீடுகள் பள்ளிவாசல் வேண்டும். ஒரு வீட்டுக்கு 5 பேர் இருக்கிறோம், எல்லாரும் துணைக்கு வந்து வச்சிருக்க நகைகால மாதிரி பள்ளிவாசல் பத்தாது. ஆனால் தூங்குவதே நைட்டு 1 மணிக்கு 1.5 மணிக்கு. இப்படி இருந்தா அந்த எப்படி நம்ம சுமூகம் இருந்திருக்க முடியும்? நான் பார்த்தது சலாத்துல அசர் அங்கம்மா ஊக்கி அதுல கூட மாறும். எவருடைய ஒரு அசர் தொழிலை தள்ளிவிட்டதோ அவருடைய குடும்பங்களையும் செல்வங்களையும் நிறைந்தவரை போன்றவனாவான் என்று அல்லாஹ் சொன்னார் அல்லவா? விட்டுவிட்டானோ அவன் இறைவனுக்கு நன்றி கேட்டவனாகி விட்டான் சொன்னார். அவன் நாம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? அல்லாஹ் நமக்கு நோயற்ற வாழ்வு, செல்வம், ஆரோக்கியமான உணவுகள். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் ஒரு வேளை சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் கதறி கொண்டிருக்கிறார்கள். சிரியாவிலே கருப்பை இருந்தால்தான் அவர்களுக்கு உணவு கிடைக்கும் என்று அவர்களையே பார்க்கிறோமே. இது போன்ற ஒரு சோதனை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அல்லவா? அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சிந்திக்க பாருங்கள், நாம் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடிய சமூகமாக இருக்கிறோமா? சமூகத்தை மாற்றுங்கள். ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக் கொள்ளாதவரை அந்த சமூகத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். அல்லாஹ் கேட்கிறான்,
வானத்தில் உள்ளவன் உங்களை பூமிக்குள் புதைவு செய்யப்படமாட்டான் என்று அச்சப்பட்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் நாடினால் இறைவனுக்கு நன்றி கட்டவனும் வந்துவிட்டால் ஹராமான காரியங்களிலே ஒட்டுமொத்த சமுதாயமும் மூடிவிட்டால் இறைவனுடைய எப்படி வேண்டுமாலும் வரலாம். அநியாயிகள் ஆச்சாரை சாத்தியாக அழிப்பான், நோயை கொடுத்தால் அழிப்பான், சோதிப்பதற்கும் அல்ல செய்வான், தேவைக்கும் அல்ல செய்வான். மூமின்களுக்கு சோதனை வரும், ஆனால் அந்த சோதனை மீது அவர் ஈமான உறுதியாக இருந்தால் அல்லாஹ் இலவமாக நீக்கி விடுவார். ஆனால் வேதனையாக இருந்தால், நாம் செய்யக்கூடிய அநியாயங்களுக்குரிய தண்டனையாக இருந்தால் நாம் தப்பிக்க முடியாது. தௌபா செய்தாலே ஒழிங்க நாம் இந்த உலகிலும் ஈடேற்றம் பெற முடியாது, மரணையிலும் ஈடேற்றம் பெற முடியாது. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு எச்சரிக்கையை தர வேண்டும், நமக்கு பாரதி தர வேண்டும், நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நம்மை ஆக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் யூனுஸ் நபியுடைய சமுதாயத்தை மட்டும்தான் முன்னதாக பெற சமுதாயமா சொல்லி காட்டுகிறான். எந்த ஒரு சமுதாயமும் வேதனை வரும் வரை, வேதனைக்குள்ளாகும் வரை திருந்தி கொண்ட சமுதாயமா இருக்கின்றது யூனுஸ் நபியுடைய சமுதாயத்தை தவிர. அந்த சமூகம் மட்டும்தான் வேதனை வரும்போது திருந்தி தப்பித்துக் கொண்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்கள், நாம் வேதனையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாமல் கட்டுப்பட்ட மக்களாக இருந்தால் நமக்கு இறைவனுடைய உதவி மிக இலகுவாக கிடைக்கும். இன்னும் ஒரு சமுதாயம் பாதுகாப்பை பெறுவதற்கு எப்படியெல்லாம் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாற்றம் நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த போதனைகளை தெரிந்து வாழக்கூடிய தன்மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆகிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகம் இந்த துனியாவில் எப்படி அறிவுக்குள்ளாகிறது என்பதை பற்றி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, வறுமையை உங்களுக்கு நான் அஞ்சவில்லை. பொதுவாக இஸ்லாமிய சமுதாயம் வறுமை ஏற்படும் பொழுது அவர்கள் தங்களுடைய மார்க்க சிந்தனைகளிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். உங்களுக்கு முன்வாங்கவர்களுக்கு இந்த உலக வாழ்வாதாரங்கள் தாராளமாக கொடுக்கப்பட்டு அவர்கள் அவர்கள் இந்த உலக பொருளாதாரத்திற்காக எப்படி அல்லாமை மறந்து போட்டியிட்டு அந்த பொருளாதார மோகமே அவர்களை அழித்ததோ தொகுதிக்கும் கமா அகலத்துக்கும் அவர்களை அந்த துனியாவுடைய மோகம் அழித்ததை போன்று உங்களை அழித்து விடுவதை நான் கைப்படுகிறேன். இந்த பொருளாதாரம் அது மாற்றீங்க அப்பதான் அல்லாவும் மறந்த சமூகமாக நாம் மாறிவிடுகிறோம். வெளிக்கோல கீழே பரப்பி சாப்பாடு காலத்தை நாம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பருப்பு செட்டி நம்மதான பலப்படை உண்டாக்கணும். பருப்புக்கு முன்ன சாப்பாடுகள்ல செருப்புக்கு முன்ன அதிகம் இல்லாம பாருங்க. எதுக்காண்டி பருப்புக்கு முன்ன சாப்பாடு நிறைய இருக்குது, ஆனால் ஒரு நேரத்துல கல்யாண வீட்டுல கறி சாதனம் ஆகவே தருங்க, பருப்பு தான் நமக்கு சாப்பாடு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் நாம இருந்தோம். நம்முடைய வறுமையின் காரணமாக இரவு நேரங்கள திருமணங்களை நாம் நடத்தினோம், மிக எளிமையா நடத்தணும். இரவு நேரங்கள்ல திருமணத்தை முடிச்சுட்டு பகல்ல இருந்து நாம தனியில இறங்கி நெசாதான் நமக்கு சாப்பாடு இருந்துச்சு. அதனால நாம மாதிரி எழக்கூடிய அடிப்படையில ரொம்ப எளிமையாக நாம் நடந்தோம். அன்னைக்கு பாருங்க, கல்யாணங்கள் பிறகு நடக்கக்கூடிய அநியாயங்கள் சுபாரங்களா நம்ம சமூக ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவு இல்லாமல் நடக்கவே முடியாது. அந்த மாதிரி அனாச்சாரங்களை பாதி வைக்கிறார்கள். மார்க்கத்துல பதிவா விருந்து என்பது ஒப்பந்த மொழியோட கொடுக்கிறது. எவன் உண்டாங்க சனிக்கிழமை சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு என்ன இது? பதிவா விருந்து திருமணம் வந்து ஒப்பந்த மொழி தான் கொடுப்பாங்க. அப்படிதான் உங்களதான் இருந்துச்சு. ஆனா உங்களை பார்த்து அப்படியே பலிகளைகள் கூடிக்கொண்டே போயிருக்கு. என்ன சனிக்கிழமை சாப்பாடு, என்ன சாப்பாடு இது? மார்க்கம் சொல்லியதா? அப்ப எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்கணும். இது மார்க்கம் சொன்ன சாப்பாடு கிடையாது. சனிக்கிழமை வைக்கிற சாப்பாடு மாப்பிள்ளதான் வலிமா விருந்து கொடுக்கணும். அதுலேயும் திருமணத்தின் பெயரால் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் நாம் அதை பட்டியல் கொண்டு சொல்ல அந்த அளவுக்கு செய்து கூடிக்கொண்டே செய்கிறது. திருமணிக்க பந்தல் என்ன, அதற்கு செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் என்ன, இதை நம்முடைய சமூகம் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு அட்டாக்கன்சி வச்சிருக்க அடுத்த வினாடி கபூர்லாம் யார் வந்து காப்பாத்துவோம்? பணம் காப்பாத்திருமா? உன் அகம்பாவம் காப்பாத்திருமோ? ஆணவம் காப்பாத்திருமா? எது காப்பாத்துவோம்? உன் சொந்தக்கண்ணை காப்பாத்திருமா? அப்ப அல்லாவுடைய பயன் நமக்கு வேண்டாம். இந்த மாதிரி காரியங்கள்ல ஒரு நல்ல மாற்றத்துடைய சிந்தனை இருந்தால் ஓரளவு நாம் எளிமையை கடைபிடிக்க வேண்டாம். தௌஹீதமா கடைபிடித்து நடத்த தேவை இல்லை. ஓரளவு எளிமையை கடைபிடிக்க வேண்டாம். அப்ப இந்த மாதிரி காசு பண்ண விலையை பார்க்கிறோமே, பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லாத கையேறினால் நம்ம நிலைமை என்ன, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அப்ப இந்த மாதிரி துன்யா மோகத்தை நாம் விட்டொழிக்க வேண்டும். அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும்.